சிஎஸ்கே உடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு மெகா ஏலத்துக்காக தோனி முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காரு. ஐபிஎல் 2022 மெகா ஏலம் வர பிப்ரவரி 12-13 தேதிகளில் பெங்களூர்ல நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சிக்காக எல்லா டீம்ஸுமே எந்தெந்த பிளேயர்ஸை ஏலம் எடுக்கலான்றத பத்தி தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. குறிப்பா சிஎஸ்கே டீமுடைய கேப்டன் தோனி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சென்னை வந்து தன்னோட திட்ட வேலைகளை தொடங்கியிருக்காரு. அந்த டீம் இந்த தடவை சீனியர் பிளேயர்ஸ் பக்கம் போகுதா இல்லனா யங் பிளேயர்ஸ் மேல கவனம் செலுத்துதா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா சமீப காலமா கேப்டன் தோனி சிஎஸ்கே எதிர்காலத்துல மனசுல வச்சுக்கிட்டு தான் யங் பிளேயர்ஸை எடுக்க தான் அதிகமா விரும்புறாரு. இப்படி இருக்க அதுக்கேத்த மாதிரி மெகா ஏலம் அப்போ தோனி உடனிருந்து பிளேயர்ஸை ஏலம் எடுக்க போறதா தகவல் வெளியே இருக்கு. ஏலத்தப்போ பங்கு பெறணும் அப்படின்னு தோனி கிட்ட சிஎஸ்கே நிர்வாகம் கோரிக்கை வச்சதாகவும் சீக்கிரமா அந்த முடிவை தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் தோனி ஐபிஎல் மெகா ஏலத்தில் சிஎஸ்கே டீமுக்காக உட்காருவார்னு தெரியுது. பெரும்பான்மையான நேரங்களில் தோனியோட முடிவுகள் சிறப்பாக இருக்கும், அதிக தடவை அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால் அவர் ஏலம் எடுக்க போகிற பிளேயர்ஸ் எல்லோருமே மற்ற டீம்ஸும் குறிவைக்குன்றதால கடுமையான போட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. தோனியுடைய டார்கெட் ஏற்கனவே ஷாருக் கான்னு சொல்லப்படுது. இன்னொரு பிளேயர் பூட்டானுடைய ஆல்ரவுண்டரான மிக்கியோ டோர்ஜி. இப்படி சில யங் பிளேயர்ஸோட பெயரை லிஸ்ட்டில் வச்சிருக்கிறதா தெரியுது. இப்படி இருக்க ஷர்துல் தக்கூர், தீபக் சஹர், டூ பிளஸஸ் உட்பட பிளேயர்ஸையும் திரும்பவும் சிஎஸ்கேவுக்கு கொண்டு வர தீவிரமாக இருக்காங்க. அதனால ஐபிஎல் ஏலம் டைமில் சிஎஸ்கே சார்பாக தோனி உட்கார்வாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎஸ்கேவுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த பிளேயர்ஸ் வரலாம் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.